குட் மார்னிங். ஒரு நாள்ல நம்மள நிறைய பேர் அதிகமான டைம் ஸ்பென்ட் பண்ற இடம் எதுன்னு பாருங்களேன், ஆபீஸா தான் இருக்கும். ஈவன் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆட்கள் கூட நிறைய நேரம் ஆபீஸ்ல இருக்கிற மக்களோட தான் போன்லயோ லேப்டாப்லயோ ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான இடம் ஒரு பீஸ்ஃபுல்லான இடமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஒரு டிபார்ட்மெண்ட்ல அல்லது ஒரு டீம்ல நம்ம மட்டுமே வேலை பார்க்குறோம், நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க, நம்ம எவ்வளவு வேலை பார்த்தாலும் நல்ல பேர் இல்லை, குறை மட்டுமே சொல்றாங்க, இந்த மாதிரியான டிசப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க. ஆப்ஷன் ஒன், இந்த இடத்த விட்டுட்டு இதை விட பெட்டரான என்விரான்மெண்ட் இருக்கிற மாதிரி இன்னொரு இடத்துக்கு வேலை தேடி போயிடலாம், அல்லது இங்கே இருந்து ஜெயிச்சு காமிக்கலாம். நீங்க இன்னொரு இடத்துக்கு வேலை தேடி போறீங்கன்னா இன்னொரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கோங்க, அந்த இடத்துலயும் இதே பிரச்சனைகள் ரிப்பீட் ஆகலாம். அப்ப என்ன பண்ணுவோம், வேற ஒரு இடத்துக்கு வேலை தேடி போகணும். ஆனா எல்லா இடங்கள்லையும் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ற, குறை சொல்ற, நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண நினைக்கிற, நம்மளை பத்தி தேவையில்லாத காசிப் பரப்புற, உங்களுடைய வேலைக்கான கிரெடிட்டை பறிச்சுக்கிற மக்கள் இருந்துட்டே தான் இருப்பாங்க. இவங்களை பார்த்து ஓடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு முடிவே கிடையாதுங்க. இவங்களை மாதிரி ஆட்களை டீல் பண்ண கத்துக்கோங்க. நீங்க ஓடுற வரைக்கும் நாய் துரத்திட்டே தான் வரும். நீங்க நின்று கீழே குனிஞ்சு ஒரு கல் எடுக்கிற மாதிரி பண்ணுங்க, நாய் பயந்து ஓட ஆரம்பிச்சிருங்க. உங்களுடைய சுத்தி என்ன நடந்துட்டு இருந்தாலும் உங்களுடைய வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. இவங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணத்தை உங்களை சுத்தி இருக்கிற மக்களுடைய மனசுல விதைச்சிருங்க. உங்களுடைய திறமை எதுவோ அந்த ஏரியால ஒர்க் பண்ணி உங்களுடைய திறமைய ப்ரூவ் பண்ணிட்டே இருங்க. உங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலையை மாத்த முடியுங்க, ஆனா அதுக்கு முதல்ல நீங்க மாறணும். நாலு விஷயங்கள் உங்க மனசுல எப்பயுமே வச்சுக்கோங்க. நம்பர் ஒன், எவன் என்ன குறை சொன்னா என்ன அப்படின்னு உங்களுடைய வேலைய பார்த்துட்டே இருங்க. நம்பர் டூ, இவங்க எல்லாமே வெளிப்படையா பேசிடுவாங்க அப்படிங்கிற விஷயத்த உங்களுடைய சுத்தி இருக்கிற ஆபீஸ் மக்கள் மனசுல பதிய வச்சிருங்க. நம்பர் த்ரீ, எல்லாரும் உங்களை நல்லவங்கன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. நம்பர் ஃபோர், உங்களை நம்புங்க. உங்களுக்குன்னு இருக்கிறது கண்டிப்பா உங்ககிட்ட வந்து சேரும். நம்புங்க, ஸ்மைலோட இந்த நாளை ஆரம்பிங்க. ஹாவ் அ பிளசன்ட் டே. ஸ்டே சேஃப், ஸ்டே ஸ்ட்ராங். லெட்ஸ் ஸ்டே பாசிட்டிவ் வித்அவுட் கெட்டிங் டெஸ்டட் பாசிட்டிவ். ஹாவ் அ குட் டே.